ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்க்கான ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் 3 மாடல் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் 2020 ஜூன் மாதம் வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண ஃபர்ஸ்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர் புரியுங்களா. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் பிடிஏ கொஸ்டின்னு ஒரு 6 கொஸ்டின் ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ கவர்மெண்ட்லேருந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நீங்கள் டைரெக்டாகவே இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் புரியுங்களா. இதில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு ஃபஸ்ட்டு இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பரை மட்டுமே படித்தா நீங்கள் மேக்ஸிமம் எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணலாம், எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த 7 வருஷ பப்ளிக் கொஸ்டின் ப்ளஸ் அந்த 3 மாடல் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியதை படிச்சிங்கனாலே சினானிம்ஸ் ஆனிம்ஸ் அதுபோக கிராமர் பார்ட் எல்லாமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னென்ன கிராமர் பார்ட் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன் வேர்டு முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த 4 டூ மார்க் கொஸ்டின் உங்களுக்கு பொயட்ரிக் லைன்லேருந்து கேட்கக்கூடிய இந்த 2 மார்க் கொஸ்டின். இந்த 2 மார்க் கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா எல்லாமே நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் கேட்குறாங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு 3 லெசன் தான் கேட்பாங்க, எல்லா லெசன்லேருந்து வராது. ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நீங்கள் 4 கொஸ்டின் அட்டன் பண்ணணும், 6 கொடுத்து 4 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லெசன்லேருந்து கேட்கப்படுது, ஒவ்வொரு யூனிட்லேருந்து கேட்க போகிறது கிடையாது. நீங்கள் 3 படித்தீங்க அப்படின்னம்னாலே கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4 2 மார்க்குமே அட்டன் பண்ணிடலாம். நீங்கள் இதை பார்க்கும்போதே தெரியும். இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். பேராகிராஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன் அப்படிங்கிறது ஆல்ரெடி இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுடைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி 3லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேராகிராஃப் தான் சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது நைஸ் கப் ஆஃப் டீ அப்படிங்கிறது. அதில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னம்னா 7 வருஷ பப்ளிக் எக்ஸாமில் 5 வருஷ பப்ளிக் எக்ஸாமில் இந்த ஒரு பேராகிராஃப் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அதனால் அந்த பேராகிராஃப் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அதுபோக நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அந்த 3 கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் படித்தீங்கனாலே நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய பேராகிராஃப் ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி 3லேயுமே உங்களால் அட்டன் பண்ண முடியும் புரியுங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் அந்த 7 5 மார்க் இருக்கு இல்லைங்களா, அந்த 7 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ப்ரோஸ், பொயட்ரி, சப்ளிமெண்ட்ரி அதுபோக ஜென்ரல் பேராகிராஃப் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோகன் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 7 கேட்பாங்க. இந்த நோட் சம்மரைசிங் இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் சம்மரைசிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 கேட்பாங்க. லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்முடைய புக் பேக்கில் இருக்கக்கூடிய லெட்டர் ரைட்டிங் படித்தாலே போதும், நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய ஒன்று படிச்சிடலாம். ஒன்று லெட்டர் ரைட்டிங், ஏன்னா 11th பயோடாட்டா படிச்சிருப்பீங்க இல்லையா. நான் உங்களுக்கு 12th பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்பாட் எரர்ஸ் இல்லை, இது வந்து நம்ம புக் பேக்கை மட்டுமே பார்த்தாலே போதும். புக் பேக்கில் ஒரு 3 பேஜஸில் வந்து ஸ்பாட் எரர்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்தாலே போதும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த 46 நம்பர் கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இந்த கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சரோடு அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் ஃபுல் மார்க் அதாவது 550 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாலும் சயின்ஸ் குரூப்பாக இருந்தாலும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்முடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் வந்து அவைலபிளாக இருக்கும். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பப்ளிக் எக்ஸாம் எல்லா கொஸ்டினுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னம்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ.